அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ராம்நாட் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 2-in-1 ரெசிபி. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. நீங்கள் என்ன கலர் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருந்தாலும் இந்த ரெசிபி செய்யலாம். இதுக்கு வந்து வாழையில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாழையில் வந்து தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இதுக்கு நான் க்ளூட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் பச்சரிசி மாவு இல்லைன்னா சோளம் மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு க்ளூட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளோர் கிடைக்கலனா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிபிக்கு ஒரு ஃபில்லிங் செஞ்சுக்கலாம். அந்த ஃபில்லிங்க்கு வந்து பாம் சுகரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதை வந்து வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து தேங்காய் பூ சேர்த்து நம்ம அதில் பரட்டி வச்சுக்கணும். பாம் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெள்ளைக்கட்டி இல்லைனா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கப் தேங்காய் பூ. அப்புறம் வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஆவியில் வேக வச்சு தோலெலாம் சீவிட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பாம் சுகர் சீரப்பை வந்து நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா அதில் வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். அந்த தண்ணி பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். அது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு மாதிரி டிஷ் செய்ய போகிறோம் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி. இதுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப தேவையில்லை. ஒரு கிலோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்குக்கு ஏறக்குறைய ஒரு 200-250 கிராம் மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து க்ளூட்டேனியஸ் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக நான் சோள மாவும் வச்சும் செஞ்சேன். ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட க்ளூட்டேனியஸ் ரைஸ் இல்லைன்னா உரி பண்ண தேவையில்லை. நீங்கள் இதே ரெசிபி வந்து சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு வச்சு கூட செய்யலாம். கொஞ்சம் டெக்ஸ்சரில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருந்தது, மற்றபடி எல்லாம் சேமாக தான் இருந்தது. நம்ம தேங்காய் ஃபில்லிங்கை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை வந்து பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்தனால ஈஸியாகவே பிசைய வரும். அப்புறம் வந்து வாழை இலையை வந்து லைட்டாக வந்து இது மாதிரி அடுப்பில் வாட்டிக்கிட்டோன்னா நம்ம வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து பிரேக் ஆகாது. அதனால் அப்படி லைட்டாக வாட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. அப்புறம் வந்து நம்ம அதில் தான் கோன் மாதிரி செஞ்சு இதை வந்து ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம கிழங்கு வந்து நல்லா இப்போ நச்சு விட்டாச்சு. இப்போ வந்து இதில் உப்பும் அப்புறம் வந்து க்ளூட்டேனியஸ் ஃப்ளோர், அப்படி நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா சோள மாவு எடுத்துருந்தீங்கன்னா அந்த மாவு வந்து சளிச்சு இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா உருண்டை பிடிக்கணும், ஈஸியாக வரணும். அந்த அளவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் திக்காக தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரெக்டாக இருந்ததுன்னா வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, மாவு மட்டும் ஆட் பண்ணாவே போதும். நான் பிசைஞ்சது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிட்டேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு மாவு வந்து நல்லா பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். அண்ட் நம்ம இப்படி நைட் நடுவால் அமுக்கி பார்த்தோம்னா அது வந்து பிரேக் ஆகக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சமாக நான் சோள மாவு மட்டும் ஆட் பண்ணியும் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக இப்போ வந்து நம்ம ஸ்டீமிங் போட் ரெடி பண்ணிக்கலாம். இட்லி சட்டி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அதை வந்து ஒரு கோன் ஷேப் மாதிரி மடிச்சுட்டு அதில் வந்து ஸ்பூன் வச்சு இல்லைன்னா கையில் கூட நம்ம ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு உள்ளுக்க வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம செஞ்ச ஃபில்லிங்கை வந்து நடுவில் வச்சு அதெல்லாம் சுற்றிலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இலையை வந்து நல்லா மூடிடலாம். வாழை இலையை வந்து நம்ம நல்லா மேலே மூடிடுவோம். ஸோ அது வந்து நல்லா சீல் ஆகிரும். சப்போஸ் வாழை இலை இல்லைன்னா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் கூட இது வந்து செய்யலாம். இட்லி தட்டில் கூட செய்யலாம். இட்லி தட்டு அந்த குழி இருக்கும்ல, அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் இந்த மாவும் கிழங்கு மிக்சர் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நடுவில் வந்து இதை ஃபில்லிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் இந்த மாவு எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த இட்லி ஷேப்பில் வந்து நம்மளுக்கு ஆவியில் வெந்து நல்லா அழகாக வந்துடும். இந்த ரெசிபியுமே ஒரு மலேசியன் ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். இதை வந்து இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை தவிர பூசணிக்காய் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இதே மெத்தட் தான் எல்லாமே. பூசணிக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ செஞ்சது மாதிரி எல்லாமே சேம் தான். இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பூசணிக்காய் யூஸ் பண்ணால் கூட. நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி 15 minutes ஸ்டீம் பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அதை வந்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். மிச்சம் கொஞ்சம் வந்து நம்ம இன்னொரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்காக நான் சின்ன சின்ன பவுல்ஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த பவுல்ஸ் வந்து
தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம போட்டு அது மேலே மிதக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பால் கொழக்கட்டைலாம் செய்வோம்ல, அந்த கொழக்கட்டை மாதிரி இருக்கும் இது. இதை வந்து நான் யூஸ் பண்ணி பாயசம் செய்ய போகிறேன். இது வந்து சோள மாவில் மிக்ஸ் பண்ணது. அதை வந்து நான் கொஞ்சம் நீட்ட நீட்டமான ஷேப்பில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு. பாயசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஜவ்வரிசியை வந்து வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எல்லா டிஷ்லேயுமே இதில் பண்டான் லீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பண்டான் லீஃபோட வாசம் வந்து இந்த மாதிரியான ஸ்வீட் டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணதை வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வேக விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சர்க்கரைலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் பாலும் அப்புறம் வந்து நம்ம செஞ்சு அவிச்சு வச்சுருந்த அந்த குட்டி குட்டி கொழக்கட்டைலாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த கொழக்கட்டை வேக வச்ச தண்ணி கலர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, அழகான பர்பிள் கலராக. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக என்ன சர்க்கரை வெள்ளிக்கிழங்காக இருந்தாலும் இதில் வந்து செய்யலாம். ஆரஞ்சு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இல்லைன்னா லைட் எல்லோ கலரில் உள்ளது அது கூட நல்லா தான் இருக்கும். இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இன்னும் இந்த டிஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. தேவையான அளவு நம்ம சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேங்காய் பாலும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கொழக்கட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வேக விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறம் அடைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாயாசமும் ரெடி ஆகிருச்சு. அதில் வந்து பர்பிள் கலர் அந்த குட்டி குட்டி பவுல்ஸ் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கலரே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து செஞ்ச இந்த டிஷ்ஷை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாகவே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடாத குட்டீஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் டேக் கேர், பாய், என்ன அஸ்ஸலாமு அலைக்கும்.